இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃப் ரைஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் புரியஸாக பார்த்தா. ஸோ ஸ்டார்டிங் வித்து 5 5 ஈக்குவலி. ஸோ என் ரெப்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் அது வந்து அந்த மசலுக்குண்டான ஆக்டிவேட்டை கொடுத்தேன். ஸோ வீடியோக்காக கொஞ்சம் வேகம் பண்ணியிருக்கலாம், அதை இங்கே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் கொஞ்சம் கேப், ஸோ மூமெண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் நான் வந்து நெக்ஸ்ட் செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேனே தவிர அப்படியே கண்டினியூஸாக நான் போட மாட்டேன். ஒரு வாக் போய்ட்டு என்னை வந்து வார்ம் டவுன் பண்ணிவிட்டு தான் வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் செட்டு வந்து 10 அகேன் வந்து பார்த்தீங்கன்னா 10 20. ஸோ போகும்போது வழி தெரியாது, போட்டு ஒரு மறுநாள் ஒரு 3 நாளைக்கு காலை செம்ம பெயினாக இருக்கும். ஸ்டெச் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுக்கெல்லாம் நான் மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஸோ 3rd செட்டு அகைன் வந்து 5 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தாங்க தினைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸசைஸை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். போட்டு அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடி அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாளைக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் போட்டு என் மசில் வந்து எப்போவும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ முடிய போகுது, அவ்வளோதான். எக்ஸசைஸ் இஸ் ஓவர்.